ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம். அதாவது சஷ்டி, சஷ்டி அன்னைக்கு முருகரை பத்தி பேசுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமேன்னு சொல்லுவான். சஷ்டி அன்னைக்கு யார் புத்திர பாக்கியத்துக்காக விரதம் இருக்காளோ நிச்சயமா அந்த காரியங்கள் வெற்றி பெறும். சரி, இந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் அது நிச்சயம் கை கொடுக்கும். சில பேர் விரதம் இருப்பா, சில பேர் கேட்பா சார் எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, நான் விரதம் இருக்கலாமா? வேண்டாம். உங்கள் உடம்பை தாக்கிண்டு எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு நேரம் ஒரு பொழுது விரதம் இருந்தால் போதும். இறைவனுக்கு உங்களுடைய மனசில் என்ன விஷயம் இருக்குது தானாகவே தெரியும். எதற்காக விரதமெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துலாம், மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக. அதனால் உங்களால் இன்னைக்கு நிறைய சாப்பிடுமா, கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க, விரதம் இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னைக்கு சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துட்டோம். சஷ்டி அன்னைக்கு நம்மளுக்கு தடைகள் போக வெற்றி அடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வழிபாடு பண்ணால் விசேஷமாகும். வேல் விரதம், வேல் விருத்தம் படித்தா விசேஷ பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமானுடைய 108 நாமங்களை படிங்க. ஸ்கந்தாய நம, குகாய நம, சண்முகாயை நம, பாலநேத்திர சுதாயை நம அப்படின்னு சொல்லி சுவாமியினுடைய நாமத்தை படிங்க. எதுவுமே சங்கூச்சப்பட்டு மெதுவாலாம் படிக்காங்க, சத்தமாக படிங்க. அதே மாதிரி கையில் விபூதி வச்சுக்கோங்க. விபூதியை வச்சுட்டு நல்ல மனதார முருகப்பெருமானை வேண்டி அந்த விபூதியை நெத்தியில் எடுக்கும் குழந்தைகளை கட்டுவீங்க. முருகா 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 முருகா. வேல் எப்படி நீண்டு படர்ந்து கூர்மையாக இருக்கிறதோ நம்மளுடைய எண்ணங்களும் அதே போன்று கூர்மையாக மாறும். எதிரி தொல்லைகள் தீரும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வேல் பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம பூஜை பண்ண வேலை ஒரு 48 நாள் பூஜை பண்ணி வீட்டுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணிடுங்க. பிரதிஷ்டைனா என்ன? சுவாமிக்கு எப்படி பிள்ளையார் வைக்கிறாலோ அந்த மாதிரி வேலை பிரதிஷ்டை பண்ணலாம். அல்லது வீட்டினுடைய கதவுக்கு மேலே வேலை வைக்கிறது ரொம்ப விசேஷம். வேலவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணாலே நம்ம வேலையை அவர் வேலையாக எடுத்து பண்ணிடுவார். ஆக வேல் பிரதிஷ்டை பண்ணுவோம், விசேஷ பலன்களை பெறுவோம்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான ஆன்மீக தகவலோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.